ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாய்கள் அப்படின்னாலே அதோடைய நன்றியுள்ள தன்மை, அப்புறம் அதோடைய பாதுகாக்கும் திறன், இதில் வந்து சிறந்தது நாய்கள் தான். அப்பேற்பட்ட நாய்களில் குறிப்பாக ஒரு 5 வெரைட்டியை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்வீடிஷ் வெல்ஹுண்ட். இந்த நாயோடைய ஹைட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11.5 to 13.5 அது வரையும் தான் வரும். இதோடைய வெயிட் வந்து 22 to 35 வரும். இந்த நாய் வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1942 இந்த நாய் வந்து அழியிற கட்டத்துக்கு வந்ததுமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பு பண்ணி அந்த நாயோடைய பாப்புலாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாயோடைய லைஃப் ஸ்பென் வந்து 15 வருஷம். இந்த நாய் வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக மக்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நாய் பார்த்திங்க அப்படின்னா, பெருவியன் இன்கா ஆர்ச்சிட். இந்த நாய் பெரு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் ஆர்ஜின் ஆயிருக்கு. இந்த நாய் வந்து ஒரு ஹேர்லெஸ் டாக், அதாவது இந்த நாய் உடம்புல சுத்தமாக முடியே இருக்காது, நெத்தியில் மட்டும்தான் கொஞ்சமாக முடி இருக்கும். இந்த நாய் வந்து ஆஸ்துமா அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கவங்க வந்து தாராளமாக இந்த நாயை வளர்க்கலாம். இந்த நாயோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 40 to 50 சென்டிமீட்டர் வரும். இந்த நாயோட வெயிட் வந்து ஒரு 12 to 15 கிலோ வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் வந்து முழுக்க முழுக்க ஹண்டிங் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வேட்டையாக தான் இந்த நாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாயோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 to 12 வருஷம் இந்த நாய் உயிரோடு இருக்கும். இந்த நாய்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா இதை வேட்டையாடுறதுல அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்தளவுக்கு வேறு லெவல் அப்படின்றாங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய நாய் அசாவா. இந்த அசாவா வகை நாய்கள் வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்து இது ஆரிஜின் ஆயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஹைட் வந்து 61 to 74 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோடைய வெயிட் வந்து 15 to 25 kg வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 to 12 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த நாய் வந்து ஒரு குட் ப்ரொடெக்டர், பாதுகாக்கிறதுல இது அடிச்சுக்க ஆள் இல்லை. இதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா இது சிறந்த பாதுகாப்பாளராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாயை வந்து ரன்னிங் ரேஸுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோடைய ஸ்பீட் ரேட், அதாவது இதோடைய ரன்னிங் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 64 கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த அளவு வேகத்தில் இந்த நாய் ஓடக்கூடியது. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய நாய் பேர் என்ன அப்படின்னா, லொகோட்டோ ரொமாங்னலோ. இது வந்து ஒரு இட்டாலியன் பிரீடு. இந்த நாய் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டெடிபர் மாதிரி தான் இந்த நாய் இருக்கும். இந்த நாய்க்கு வந்து க்ரூமிங் நீங்கள் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த நாயோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 28 to 35 kg வரைக்கும் இந்த நாயோடைய வெயிட் வரும். இதோடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 17 to 19 வரும். இதோடைய லைஃப் ஸ்பேன் 15 to 17 இயர்ஸ் வரைக்கும் வாழும். இந்த நாயை நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இதோடைய இன்டெலிஜென்ஸ் பவர் அதிகம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நாய் கொமாண்டார். இந்த கொமாண்டார் ஆர் மாப் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாயோடைய முடி வந்து மாபு மாதிரியே இருக்கும். கீழே ஒரு மாபு இருக்குது, பக்கத்தில் இந்த நாய் படுத்திருக்கு அப்படின்னா எது மாபு எது நாயினே தெரியாத அளவுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். இந்த நாய்க்கு வந்து க்ரூமிங் அடிக்கடி பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஹேர் ஷெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாயை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடு மாடுகள் மேய்க்கும்போது இந்த நாயை வந்து குறிப்பாக ஆடுகள் கூடவே அனுப்புவாங்களாம். ஏன்னா ஆடுகளுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே சுத்தமாக தெரியாது. சப்போஸ் வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஆடுகளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்த நாய் போயிட்டு அந்த அனிமல் அட்டாக் பண்ணி துரத்துமா ஆடுகளை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாயை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த நாயோடைய ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 64 to 69 சென்டிமீட்டர் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாயோடைய வெயிட் வந்து 50 to 60 kg இருக்கும். இந்த நாயோடைய லைஃப் ஸ்பேன் 10 to 12 இயர்ஸ். ஸோ காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த நாய் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது, ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எந்த நாய் வளர்த்துறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.